ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் சுவாமி ஆ சரி. அடியேன். நம்ம சின்ன வயசுல வந்து ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய இருக்கு, இதே மாதிரி நமக்கு அடுத்த ஜென்மத்திலேயே வேணும் அப்படின்லாம் ஏதோ நமக்கு தெரியாம கேட்டிருப்போம். இது மாதிரி பல பல லௌகீக ஆசைகளா இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் நெக்ஸ்ட் ஜென்மத்துல இதே மாதிரி வரணும்னு உறவினர்களையோ இல்ல வேற யாரையாவது எதையாவது கூட கேட்டிருப்போம். இப்ப வயசாக ஆக ஞானம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடியேன், சரி. தேவதையோட உபன்யாசத்தெல்லாம் கேட்டு கேட்டு வந்திருக்கு. இப்ப வந்து நான் ஏற்கனவே கேட்டது எல்லாமே தப்பு, இரேஸ் பண்ணுங்க, எனக்கு நேர சீலைகுண்டம் கொடுத்தா போற இல்லை கடைசியா இருக்கட்டும் அப்படின்லாம் இப்ப மனசுக்கு பிரார்த்திச்சுண்டா. என்னமோ இது வந்து பழசெல்லாம் இரேஸ் பண்ணிட்டு நம்ம கேட்ட மாதிரி வைகுண்டம் பிராப்தி கொடுப்பாரா, இல்லைன்னா பை ஒன் பை ஒன் ஆர்டர்ல நம்ம கேட்ட மாதிரி அப்படிதான் பண்ணுவாரா? ரொம்ப நாளா எனக்கு இந்த டவுட் இருந்தே இருந்தது. சரி. அது பெருமாள்கிட்ட நம்ம வந்து எப்போ சரணாகதி பண்ணுறோமோ அதுக்கப்புறமே நம்ம வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பெருமாள்கிட்ட நம்ம பிரார்த்திக்க கூடாது. இப்ப பிரார்த்தி இல்ல, பழசு பிரார்த்தி புரியுது தெரியாதனமா பழசு சின்ன வயசுல புரியுது பிரார்த்திச்சு இருந்த புரியுது. அதாவது பெருமாள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம சரணாகதி பண்ணின பிறகு கூட நமக்கு அந்த சரணாகதிங்கிறது உண்மையாக அந்த ரியலைசேஷன் நமக்கு இருந்திருக்காது. எல்லாருக்கும் இப்போ சின்ன வயசுல 8 வயசுல 10 வயசுல ஊனல் போடும்போது சமாஷணம் பண்ணிடுறா சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது. அப்போ அது சரணாகதினா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு பெரியவர்கள் அப்படி பண்ணி வைக்கிறதுனால அந்த சரணாகதி ஆயிடுறது. ஆனா அந்த அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு காலத்துல அந்த குழந்தைக்கு திரும்ப வயசாக வயசாக கொஞ்சம் ஞானம் வர வர அப்புறம்தான் அந்த சரணாகதிங்கிறது அந்த உணர்வே ஏற்படும். நம்ம பெருமாள்ல சரணாகதி பண்ணியிருக்கோமேன்னு. இப்ப அது வரைக்கும் அந்த அந்த குழந்தையோ இல்லை மற்றவர்களோ இந்த சரணாகதி பண்ணும்போது அது சின்ன வயசுல ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ நமக்கு 25 வயசுல 30 வயசுல இது சமாஷணம் பண்ணினா கூட அப்போ நமக்கு ஞானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பிற்பாடு நமக்கு காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு தான் கொஞ்சம் ஞானமே வந்திருக்கும். அதனால அந்த ஞானம் வந்த பிறகு நமக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்படுறது இல்லையா, ஒரு நமக்கு உணர்வு ஏற்படுறது நம்ம பெருமாடத்துல போய் சீக்கிரம் சேர்ந்தா போதும், பிரமோதத்தை அடைந்தா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்படுறது இல்லையா. பெருமாள் அதுதான் பாப்ப இல்லைனாலுமே நம்ம ஞானம் இல்லாத சமயத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறோங்கிறதுனால உடனே பெருமாள் நமக்கு அதை கொடுத்துட மாட்டார். எப்படி ஒரு குழந்தையானது சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு தெரியாதனால எதோ பொருட்கள்லாம் கேட்கலாம். ஆனா அம்மாவா இருக்கிறவளோ இல்லை அப்பாவா இருக்கிறவளோ அது எல்லாத்தையும் உடனே கேட்ட உடனே வாங்கி கொடுத்துடணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ரொம்ப ஒரு குழந்தை பிடிவாதமா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதே போல பெருமாள் நாம சரணாகதி பண்ணின பிறகு நாம தெரியாம எதையோ கேட்டா கூட பெருமாள் அதை உடனே இவன் கேட்டுட்டானே கொடுத்துடணும்னு நினைக்க மாட்டார். நமக்கு எது ஹிதமோ அதைத்தான் பெருமாள் பண்ண பார்ப்பார். அதனால எப்படியுமே பெருமாளுக்கு தெரியும் இவனுக்கு இந்த சமயத்துல ஞானம் வரப்போறதுன்னு. எல்லாம் சர்வஜ்ஞனாலே அதுதான் அர்த்தம். 3 காலங்களிலும் என்ன நடக்கிறது, எல்லா ஆத்மாக்களுக்கும் என்ன நடக்கிறது, எல்லாம் தெரிஞ்சவர் பெருமாள். அதனால இன்னைக்கு நமக்கு வேணா இப்ப ஞானம் குறைவா இருக்கிறதுனால நம்ம சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படலாம் ஆசைப்படாம இருக்கலாம். ஆனா பிற்காலத்துல நமக்கு ஞானம் நல்லா முதிர்ந்து அப்போ என்ன பண்ண போறோங்கிறதும் பெருமாள் கிட்டத்தட்ட தெரியும், நல்லாவே தெரியும் பெருமாளுக்கு. ஏன்னா சர்வஜ்ஞனுங்கிறதுக்கு சப்தத்துக்கே ஞானங்கிற சப்தத்துக்கே ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ங்கிறது சொல்லும் பொழுது ஞானங்கிற சப்தத்துக்கே இதுதான் விளக்கமா சொல்றார். எல்லாவற்றையும் திரிகாலத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் என்னென்ன நடக்க போறது எல்லாம் தெரிஞ்சவரா பெருமாள் இருக்காருங்கிறது அந்த ஞானங்கிற தன்மையே. அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு நமக்கு தெரியும், பெருமாளுக்கு நமக்கு எது தேவைங்கிறது தெரியும், நம்ம எது கேட்போங்கிறதும் தெரியும். அது தெரிஞ்சு நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரே தவிர நம்ம கேட்டோங்கிறதுனால உடனே அதை கொடுத்துட மாட்டார். ஆனா நமக்கு லௌகிகமான ஆசைகள் கடைசி வரைக்கும் இருக்கு அப்படின்னா பெருமாள் அடையணுங்கிற அந்த ஆசை இருக்கணும். பெருமாள் அடையணும்னா பரமபதத்துக்கு போறதுக்கு முக்கியமா என்ன தேவை, நம்ம இடத்துல இச்சை வேணும், அந்த இச்சை இருக்கணும் பரமபதத்துக்கு போகணுங்கிறது. அது இல்லைன்னா கொஞ்சம் சிரமம்தான் பரமபதத்துக்கு போறது. அதனால இப்போ நமக்கு ஒரு உணர்வு வந்து வேற விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம்,
பரமபதம் மட்டும் வேணும்னு சொல்லிட்டோம்னா அப்ப பெருமான் முன்னாடி சொன்ன முன்னாடி கேட்டியெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாருமே பரமபதத்துக்கு வரணுங்கிறது தான் ஆசை. அதான் கண்டிப்பா அவர் நமக்கு அதை பண்ணுவார். எப்போ அந்த உணர்வு ஏற்பட்டுடுதோ அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். நித்திய கைங்கரியத்துக்காக நம்ம பரமபதத்தை கேட்கிறோம். நித்திய கைங்கரிய பிரார்த்தனை நமக்கு வேணும். கத்தியத்தை அனுபவிக்கும் பொழுதே கத்தியத்துல முழுக்க பரமபதத்துக்கு போய் அந்த நித்திய கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் நமக்கு ஆசையா இருக்கணுங்கிறது தான் எடுத்து காட்டுறது. அதனால நித்திய கைங்கரியத்தை பெறுவதற்காக அந்த பரமபதத்துக்கு போறதுக்கு ஆசைப்படலாம். அது கேக்குறதுனால தப்பு கிடையாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.